മരണ നേരത്തിലും എപ്പോഴും എന്റെ ഇപ്പോഴും നിങ്ങൾ മരണ നേരത്തിലും വേണ്ടിക്കൊള്ളും. അരോ നിറഞ്ഞ മരിയേ വാഴുകയോ കർത്താവേക്കുള്ള ആശ്രയിക്കപ്പെട്ടവർ നേരേ ഉമ്മുടേ തിരുവയറ്റിൽ ഇങ്ങനെയായേസും ആശ്രയിക്കപ്പെട്ടവരെ മരിയായേ സർവേശ്വര മാതാവേ ആരിക്കുള്ളതാകെ ഇപ്പോഴും നിങ്ങൾ മരണ നേരത്തിലും വേണ്ടിക്കൊള്ളുമാം. അരോ നിറഞ്ഞ മരിയേ വാഴുകയോ കർത്താവേക്കുള്ള ആശ്രയിക്കപ്പെട്ടവർ നേരേ ഉമ്മുടേ തിരുവയറ്റിൽ ഇങ്ങനെയായേസും ആശ്രയിക്കപ്പെട്ടവരെ മരിയായേ സർവേശ്വര മാതാവേ ആരിക്കുള്ളതാകെ ഇപ്പോഴും ഞങ്ങൾ മരണ നേരത്തിലും വേണ്ടിക്കൊള്ളുമാർക്കും ആവിക്കും മഹിമയുണ്ടാവുക പോലെ ഇപ്പോഴും എപ്പോഴും എന്റെ നിർപ്പതാകാമേ. Thank you.
ഉറപ്പാണ്. സ്വാമി കിരുതയായി ും
பதினான்கு பக்கம் ஒன்பது. அறுத்து வருக மகிழ மக்கள் வாழ்வெல்லாம் மலர மனித மாற்றம் உயர்ந்த இறைவன் ஆட்சி குழந்த உமது அரசு வருக வருக உமது அரசு வருக மகிழ மக்கள் வாழ்வெல்லாம் மலர மனித மாற்றம் உயர்ந்த இறைவன் ஆட்சி குழந்த உமது அரசு வருக வருக ஆண்ட தம்மை பார்க்கும் கருமை புரிய வேண்டுமே மகிழ்வு தெரிந்த எங்கும் இன்னும் வீச வேண்டுமே ஏற்ற தாழ்வு என்னும் நோய் நீங்க வேண்டுமே ஏங்கி தேடும் ஒருமை தாழ்வு விடிய வேண்டுமே
ആരത്തി എടുത്തും வழிகாட்டிகளே, உங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பம் விசுவாசத்தின் விளைநிலம் என்ற மைய சிந்தனையை வாழ்வாக்க முதல் திருவிருந்து அருந்தும் நாங்களும் மறைக்கதி மன்றமும் இத்திருப்பலியில் வரவேற்கின்றோம். மனிதரோடு உறவு கொள்ள விளைந்த இறைவன் தாமே மனிதரானார். அந்த உறவு என்னாலும் நீடித்து நிலைத்திருக்க நற்கருணை திருவிருந்தை ஏற்படுத்தினார். அத்திருவிருந்தில் வாழ்வு தரும் உணவாக தம்மையே பகிர்ந்தளித்தார். அந்த உணவு வடிவில் நாளும் நம்முள் உரைகிறார். இந்த முதல் திருவிருந்தின் மூலம் எங்களில் இறைவன் வந்து தங்கப் போகிறார் என்ற நம்பிக்கை எங்கள் உள்ளங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் வாழும் அனைத்து உள்ளங்களிலும் விதைக்கப்படும் நம்பிக்கை, நற்செயல்கள், நற்பண்புகள் அனைத்தும் நல்வாழ்வாக தனிப்பட்ட முறையிலும்
குடும்ப வாழ்விலும் சமூகத்திலும் மலரும். நாமும் நமது குடும்பங்களும் விசுவாசத்தில் ஆளப்படவும் வளப்படவும் தேவையான வரத்தை இத்திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். விசுவாசத்தோடு நற்கரணியை ஏற்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலுடைய விழாவை பெருமகளோடு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் முதன்முறையாக கிறிஸ்தின் திருவுடலையும் திருவிழத்தையும் திருநாளாக பெறுகின்ற மேலான ஒரு உட்படையினுடைய ஒரு பெருநாளாக இருக்கின்றது. பல மாதங்களாக நம்முடைய பிள்ளைகள் தங்களை நல்ல முறையிலே தயாரித்து கிறிஸ்தனுடைய அருளை நிறைவாக பெறுவதற்காக இதை இங்கு வந்து நம்ம எல்லாம் இன்னையத்தோடு அழைப்புகளுக்காக ஜெயிப்பதற்காக நாமும் வந்திருக்கின்றோம். இந்த இரண்டு அருள் இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்தாருக்கும் நம் அனைவருக்கும் நிறைவாக தெளிவப்பட தகுந்த உள்ளத்தோடு இவ்வளவு உபகரித்து ஜெயிப்போம். அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய திட்ட முறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னித்துக் கேட்போம். எல்லாங்களும் இறைவிடமும் நாம் தாயி எண்ணியாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை கவுரையாலும் பாவங்கள் கலை செய்து என் பாவமை என் பாவமை என் பெரும்பாவமை ஆகியால் எப்போது பகவான் சுயமரியாதையும் தானதேவ சுந்தரங்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் தங்களினாய அன்பவுடன் எனக்காக என்று சொல்லும் நன்றாடுகிறேன். எல்லாம் நல்லவரே, நம்ம இறக்கும் வயசு நம் பாவங்களை மன்னித்து நம்ம முடிவில் அதாவது கலைத்துச் செல்வாராக. Thank you.
அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1-6 முடிய ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவர்கள் இவற்றையெல்லாம் செய்வார்கள். திருச்சட்டத்தை கற்று தேர்ந்தவர்கள் ஞானத்தை அடைவார்கள். தாய் போன்ற ஞானம் அவர்களை எதிர்கொள்ளும். இளம் மணமகள் போல் அவர்களை வரவேற்கும். அறிவு கூர்மை எனும் உணவை அவர்கள் அருந்த கொடுக்கும். ஞானமாகிய நீரை அருகாளிக்கும். அவர்கள் அதன் மீது சாய்ந்து கொள்வார்கள், விழமாட்டார்கள். அதை சார்ந்து வாழ்பவர்கள் இகழ்ச்சி அடைய மாட்டார்கள். அடுத்திருப்பவருக்கு மேலாக அது அவர்களை உயர்த்தும். சபை நடுவில் பேச ஞானமே நல்கும். அவர்கள் அத்தைத்தையும் மகிழ்ச்சியின் முடியையும் கண்டடைவார்கள். நிலையான பெயரை உண்மையாக்கிக் கொள்வார்கள். இது ஆண்டவர் அவங்க அறிவாக்கு. அருமிசை 34 பக்கம் 22. தாயாக
விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று நன்மை விசுவாச வாழ்வுக்கு அழைக்கிறார் தூய பவுல். கிறிஸ்துவை உணவாக உண்ணும் ஒவ்வொருவரிலும் கிறிஸ்து இணைந்திருக்கிறார் என்று கூறும் தூய பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருவார்த்தைக்கு விசுவாசத்தோடு செய்யும் எடுப்போம். தூய பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திரைவார்த்தைகள் 6-10 முடிய. கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள், அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள், நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள். போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவே அல்ல, மனித மரபுகளை உலகின் பஞ்ச பூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாயிருங்கள். இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உறவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறீர்கள். அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நினைவு பெறுகிறீர்கள். ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனர். இது ஆண்டவர் வழங்கும் அருளாக்கு. இதை யாராவது உண்டால் அவர் இன்றுமே வாழ்வார் என்கிறார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்தர் செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வார்த்தைகள் 22-34 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமிற்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பெற்றுக் கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுகளை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார்.
அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படியும் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை எனது கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே மக்களாக இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்கள் பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. முதல் நற்கருணை பிறந்திருந்து அருட்சாதனத்தினுடைய முதல் மிக முக்கியமான நேரம் இது. இப்பொழுது முதல் நற்கருணை பிறந்திருந்த பிறன் பயிற்சி பெற்று தயாராக இருப்பவர்கள் முன்வருகிறேன். இசா ரிமிதா ஆரோக்கிய டெரில் விசாலினி டிடோனஸ் போனி பெர்பச்சுவல் அப்சரா அலெக்ஸ் ஹெர்டஸ் அல்சியா ரூபி கிஷோர் அலெக்ஸ் மீரி சாமினி அருண் கார்டின் சாலு ஆண்டனி சகாய சாரோன் ஆண்டோ நிமி நிசிபா ரிவின் ரிடோ சஹாய் டாப்னி செல்வபாய் ஏஞ்சல் இவாஞ்சலின் அன்பு குழந்தைகளே, நீங்கள் முதன் முதலாக இன்று உட்கொள்ளுகின்ற திருவுணவு உங்களை விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் அருமருந்து என்பதை விசுவசிக்கிறீர்களா? வாழ்வினரும் உணவாகி நற்கருணையில் ஆண்டவர் மெய்யாகவே ஆன்மாவோடும் உடலோடும் உயிருள்ள முறையில் பிரசன்னமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் சந்தேகமின்றி உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? இன்றிலிருந்து நற்கருணை சமூகத்தின் உறுப்பினர்களாக தகுதி பெறுகின்ற நீங்கள் உங்கள் சொல்லாலும் செயலாலும் முன்மாதிரியாலும் உயிர்த்த ஆண்டவருக்கு சார்ந்து பகர்வீர்களா? கிறிஸ்துவை நற்கருணை வடிவில் அனுதினம் உங்கள் உள்ளங்களில் பெற்றுக் கொள்ளுகின்ற நீங்கள் நற்கருணை குறித்து காட்டுகின்ற மதிப்பீடுகளின் பாதையில் வாழ உறுதியளிக்கிறீர்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் வாழும் நற்கருணையாக தூய் ஆவியால் மாற்றம் பெற்று அன்னையினுடைய வழியில் மானுட விடியலுக்காக விழித்திட கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? செய்து இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் ஞான பெற்றோர்கள் அவரவர் இருக்கிற இடத்திலேயே அப்படியே எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் பிறபிறந்து அருட்சாதனம் பிறந்து மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்கள் ஞான பெற்றோர்கள் இக்குழந்தைகளுடைய அன்பு பெற்றோர்களே, ஞான தாய் தந்தையர்களே, இன்று முதல் இக்குழந்தைகள் நற்கருணை அருள் வாழ்வில் நாளும் வளர நீங்கள் ஜபங்களாலும் முன்மாதிரியான நடத்தையாலும் அருள் தூண்டுதலாலும் நல் வழிகாட்டும் பொறுப்பினை பெற்றுள்ளீர்கள் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்கள்
குழந்தைகளுக்கு நற்கருணை காட்டுகின்ற இன்னும் மனித விடுதலையை பண்பாலும் பாசத்தாலும் அன்பாலும் அரவணைப்பாலும் படிப்பாலும் பண்பாட்டாலும் நீங்கள் அளிப்பது உங்களது கடமையும் பொறுப்பும் என்பதை இச்சமூகத்தின் முன் சார்ந்து பகர்கிறீர்களாம். இக்குழந்தைகள் வாழும் நற்கருணையாக மாற நீங்கள் உங்கள் குழந்தைகளை அனுதினமும் ஆலய வழிபாடுகளில் கலந்து கொள்ள செய்து நற்கருணை அருந்தி மகிழும் பேட்டினை இவர்கள் பெறச் செய்வது உங்களது தலையாய பணி என்பதை உணர்ந்து உறுதியளிக்கிறீர்களா? இந்த நல்ல செயல்களை உங்களிடம் தொடங்கிய கடவுள் அதனை உங்கள் வழியாக நிறைவுற செய்வாராக. அனைவரும் அமர்வு. கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் விழா நல் வாழ்த்துக்களை உங்களுடைய பாசனுக்கு பங்கு தந்த சார்பிலும் இந்த பலியை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருள் பணியாளர் கிறிஸ்டோபர் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையில் எங்கிருச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் காஃபி வேணும். ஒரு சில வீடுகளில் குழந்தைகளுக்கு தமிழரை காட்டினா தான் எந்திரிப்பான். அதுவும் அந்த காஃபி பக்கத்து வீட்டெல்லாம் மணக்கணும், நெஸ்கஃபே நரசிஸ். அது முடித்த பிறகு பல்லு விளக்கணும். அது வெளிநாட்டுக்காரன் தயாரிச்சு ஒரு ப்ரஷ் வேணும், பேஸ்ட் வேணும், வாய் மணக்கணுங்கிறதுக்காக. பழைய காலத்து மாதிரி கடல் மணலோ அல்லது உமிக்கறியோ வேப்பங்குச்சியோ கேவலமான ஒரு செயல்பாடு. அது முடிந்த பிறகு செய்தித்தாள் வாசிக்கணும். அதுவும் ஆங்கில பத்திரிகை வாசித்தால் கொஞ்சம் பந்தாவாக இருக்கும். ஆங்கில பத்திரிகை போகின்ற வருகின்ற இடங்களில் எல்லாம் எடுத்து சென்றால் இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூடுதலாக இருக்கும். அது முடிந்த பிறகு காலை உணவு இதுவும் பழைய காலத்து மாதிரி பழங்கஞ்சியோ கருவாட்டு குழம்போ ஊறுகாயோ தேவைப்படாது. ஒரு கிளி ஒன்றரை கிளி சாப்பிட்டா தான் இப்ப ஸ்டைல் ஃபேஷன். டிவியில் சொல்றது மாதிரி நான் மேகி நூடுல்ஸ் என்ன தயாரித்துள்ள இரண்டு நிமிடத்தில் நான் தயாராகி விடுவேன். அதற்கு பிறகு வேலைக்கு செல்லணும், கல்லூரிக்கு செல்ல வேண்டும், படிப்பதற்காக செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட், ஒரு ரெய்பன் கிளாஸ் வேணும். ஒரு பைக் இருக்கணும், அதிலும் கண்டிப்பா ஒரு நோக்கியா செல் இருக்கணும். அண்ணனை நோக்கினாள், அவளு நோக்கினாள் என்று சொன்ன மாதிரி இயேசு பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த குறிப்பிட்ட ஒரு உலகம் ஒரு தாராளமயமாக்கப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது, ஒரு பொருளாதார மயமாக்கப்பட்ட உலகமாக இருக்கிறது, இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஒரு சங்கமயமாக்கப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது. இந்த பின்னணியிலே நான் வாழ்கின்ற என்னுடைய குடும்பம் எப்படி விசுவாசத்துடைய விளைநிலமாக இருக்க முடியும்? அப்படி விசுவாசத்துடைய விளைநிலமாக இருந்ததால் மட்டும்தான் இன்று நமக்கு ஒரு கோடி அற்புதம் கிடைத்திருக்கின்றார். விசுவாசம் என்று சொன்னால் உரையிலாருடைய கூற்றுப்படி கடவுள் கொடுக்கின்ற அருளுக்கு மனிதன் கொடுக்கின்ற பதில் தான் விசுவாசம். கடவுளுடைய அருளுக்கு மனிதன் கொடுக்கின்ற பதில் என்ன? தொடக்கிலே கடவுள் உலகை படைக்கிறார். ஊர்வன பிறப்பன நடப்பன என்று எல்லாவற்றையும் படைத்த கடவுள் இந்த படைப்புக்கு சுகரமான ஆரோக்கிய படைத்த அறிவுஜீவியாக மனிதனை படைக்கின்றார். இந்த மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார் என்பது நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். தொடக்க நூலில் முதல் அதிகாரத்திலே 27 வசனத்திலே கடவுள் மனிதர்களை தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார் என்பதை வாசிக்கின்றோம். இந்த மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று என்று கண்ட கடவுள் அவனுக்கென்று ஒரு துணைவியை ஏற்படுத்தி அவனை ஒரு குடும்பமாக வாழ வைக்கின்றார். கடவுள் ஏற்படுத்திய முதல் சிறுவன் சாதனம் இதுதான். இப்படி தொடங்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை அவருடைய விசுவாசத்திலே முழுமையாக இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பதற்காக அந்த வனாந்தரத்தை நீ சுதந்திரமாக சுற்றித் தெரியலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்தினுடைய தனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று அவருக்கு ஆணையை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த மனிதனுடைய நிலைமை என்னாகிறது? அவன் பறவு தவறு செய்கிறான். கடவுள் அந்த வனாந்தரத்தை சுற்றித் தெரிகின்ற பொழுது தொடக்கிலேயே 3 8 வசனத்தில் இருந்து தொடங்குகிறது. ஆபிரகாமை பார்த்து கேட்பது போலவே ஆதாமை பார்த்து கடவுள் கேட்கிறார். ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது கடவுளே, தென் காற்று வீசுகிறது, அதிலே உன்னுடைய குரலை நான் கேட்கிறேன், நான் சிறுகுடி உள்ளத்திலேயே மறைந்திருக்கிறேன் என்றால் நான் ஆடையின்றி இருக்கிறேன் என்று பதில் சொல்கிறார். கடவுள் கேட்கிறார், நீ ஆடையின்றி இருப்பது உனக்கு எப்படி தெரியும்?
அதற்கு அவன் சரியாக பதிலே சொல்லவில்லை. நீர் எனக்கு துணையாக தந்த அவளே எனக்கு இந்த கனியை தந்தால் நான் சாப்பிட்டேன். அவளிடம் கேட்கின்ற போது ஆண்டவரே சாத்தான் என்னை சார்ந்து விடுகிறேன் ஏமாற்றிவிட்டது என்று சொல்லி ஒரு விசுவாசக்கூடிய மேலமாக தொடக்கத்திலே உருவாக்கப்பட்ட கடவுளுடைய சித்தப்படி உருவாக்கப்பட்ட இந்த குடும்பம் விசுவாசத்திலிருந்து வழிதவறி போகிறார்கள். அதற்கு பிறகு ஆபிரகாமுடைய குடும்பம் உயர்த்தப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறது. தொடக்கலையில் 12 அதிகாரத்திலே கடைசி பகுதிகளிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் இஸ்ராயல் மக்களுடைய வரலாறும் ஆரம்பிக்கப்படுகிறது. இஸ்ராயல் தேசத்திலே எவன் ஒருவர் குழந்தை மாற்றம் இல்லாமல் இருக்கிறாரோ இவர்கள் கடவுளுடைய அருளால் நிரப்பப்படவில்லை என்ற அர்த்தத்தை கொண்டிருந்தார்கள். கடவுளுடைய சாபத்திற்குள்ளானவர்கள் என்பதையெல்லாம் அந்த மக்கள் பாவித்திருந்தார்கள். இந்த வகையிலே ஆபிரகாமும் சாராளுக்கும் கூடி வாழ்ந்திருந்தாலும் குழந்தைவரமே கிடையாது, வயது முதிர்ந்து போகிறது. இருவரும் விழுந்தால் கடியிட்டு கடவுளுக்கு ஜெபிக்கும் போது அந்த கலம் அந்த கடவுளுடைய தூதர் சாராளுக்கு தோன்றி, சாராள் நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறாய் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது சாராளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கடவுளே, நான் வயதானவளாய்த்தே, நான் கிழவியாய்த்தே, மாதவிடா நின்று போயிட்டே, இன்னும் எனக்கு எப்படி ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நக்கல் அடித்து சாராள் சிரித்திருக்கிறாய். கடவுள் திரும்ப திரும்ப சாராளிடத்தில் கேட்கலாம், சாராள் நீ சிரித்தாயா? கடவுள் திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது சாராள் 3 முறை மறுதளிக்கிறார், நான் சிரிக்கவில்லை ஆண்டவரே, சிரிக்கவில்லை ஆண்டவரே, சிரிக்கவில்லை ஆண்டவரே என்று. ஆனால் கடவுளுடைய தூதர் சொன்ன அதே நேரத்திற்கும் காலத்துக்கு உட்பட்டு சாராள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அப்பொழுது அந்த நிலப்பரப்பை வாழ்ந்த எல்லா மக்களோடும் சொல்கிறாள், கடவுள் என்னை சிரிக்க வைத்தார். இப்படி விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற இந்த சாராளுடைய உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். இந்த குழந்தை இவன் எனக்காக பலியிட தயாராக இருக்கிறானா என்று சோதித்து பார்ப்பதற்காக மலையிலே சென்று இந்த குழந்தை நீ எனக்காக பலியிட தயாராக இருக்கிறாயா என்று கடவுள் கேட்கின்ற போது ஆபிரகாமுக்கும் அவள் அடிபணிந்து போகிறார். கடவுள் அவரை ஆசீர்வதிக்கின்றார். இந்த பொது நிலையத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் மிக மிக முக்கியமான வார்த்தை, கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இன்று முதல் இந்த பூவுலகெல்லாம் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஒரு குடும்பம் கடவுளுடைய விசுவாசத்தினுடைய அருளால் நிரப்பப்படுகின்ற பொழுது அந்த அருளை இவர் கடவுளுக்காகவே திருப்பி செலவிடுகின்றார். தான் வாழ்ந்த அந்த நிலப்பரப்பில் அந்த மக்களுக்காக திருப்பி செலவிடப்படுகின்ற பொழுது அந்த குடும்பம் விசுவாசத்துடைய வேரளமாக இருக்கிறது. யோபுடைய குடும்பத்தை பாருங்கள், மிக பணக்காரத்தனமான வாழ்க்கை, மனைவி 10 குழந்தைகள், 2 பெண்கள், 8 ஆண்கள், 700 மேற்பட்ட ஒட்டகங்கள், 1000 மேற்பட்ட கால்நடைகள், 3 வீடுகள், ஏகப்பட்ட வேலையாட்டை. ஒருவனை வா என்றால் வருகிறான், இன்னொருவனை போ என்றால் போகிறான். ஆனால் இந்த யோபு என்னுடைய விசுவாசத்திலே நியாயமாக இருக்கிறானா, என்னோடு சோர்ந்திருக்கிறானா என்று சோதித்து பார்ப்பதற்காக அவனுக்கென்று ஒரு தீராத வியாதியை கொடுக்கின்றார் கடவுள். அந்த வியாதியால் எவனொருவன் பாதிக்கப்படுகிறானோ அவன் அந்த யூத சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டவனாகவே இருக்கிறான். யோபுவும் விலக்கப்பட்டவராக அந்த சமூகத்திலிருந்து புறங்கொள்ளப்படுகிறார். அப்படி யோகனுடைய மனைவி யோகனுக்கு சொன்ன தலைவனே, இன்னும் அந்த கடவுளை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? சகலத்தை தந்த சர்வேஸ்வரனை சபித்துக் கொண்டு நீ மறந்து போடா என்று சொல்லுகின்ற பொழுது யோக மிக தெளிவாக அவருடைய மனைவிடத்தை சொல்கிறார், நீ அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கடவுள் எனக்கு இந்த வாழ்க்கையை தந்தாரோ அந்த கடவுள் என்னை காப்பாற்றுவார். இந்த வார்த்தையை யோகம் உச்சரித்த பிறகு ஏறக்குறைய ஊழியத்தில் கூறப்படுகிறது, அவர் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டதை விட 4 மடங்கு அதிகமாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி வேதாகமத்தில் கொடுக்கப்படுகின்ற எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையில் அவர்கள் ஊண்டி போயிருந்தார்கள், அந்த விசுவாசத்துடைய வேநிலமாக இருந்ததால் மட்டும்தான் இந்த குடும்பமே தாங்கள் வாழ்கின்ற பகுதியில் கடவுளை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. புதிய பாட்டிலே இறைமகன் இயேசுடைய குடும்பத்தை பாருங்கள், இயேசுக்கும் மரியாள் இறைமகன் இயேசு. விவிலிய அறிஞருடைய கூட்டப்படி வரக்குரிய 11 அல்லது 14 வயதிலே மரியாள் கருத்தரிக்கிறாள். நியாயமாக ஒரு பெண்மணி திருமணத்துக்கு முன்னதாக கருத்தரிக்கின்ற பொழுது அவள் கேள்வியை கேட்கிறாள், கடவுளே இது எங்கே நடக்கும், நானோ கன்னியாயிற்றே. கடவுளுடைய தூதர் திரும்ப திரும்ப அவளுக்கு உரத்திருந்தார், இது உன்னுடைய செயல்பாடு அல்ல, இது கடவுளுடைய செயல்பாடு என்று சொல்கின்ற பொழுது மரியாள் முழுமையாக சரணாகதியாகினாள். ஆங்கிலத்தில் சியாத் என்று சொல்கிறார்கள், டோட்டல் சரண்டர், முழுமையான அர்ப்பணம், இதற்கு மேல் வார்த்தைகளே கிடையாது, உன்னுடைய சொற்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வு முழுவதுமே கடவுளுக்காக அர்ப்பணிக்கின்றார். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையோ, மரியாளுக்கு கடவுளுடைய தூதர் வந்து இவருக்கு தோன்றி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கப்போகிறது என்று சொல்லியிருக்கிறார்.
ஆனா சூசியப்பருக்கு கனவு மட்டுமே மிச்சமாக இருந்தது. கனவிலே அவர் எச்சரிக்கப்பட்டார் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறார். இந்த கனவு நனவாகியது ஏனென்றால் அவர் நீதிமானாக இருந்தார். வெளியில் சேர்க்கக்கூடிய ஏறக்குறைய 772,593 வார்த்தைகளிலும் இது முக்கியமான ஒரு வார்த்தையாக இருந்தது. ஏனென்றால் இவர் நீதிமானாக இருந்ததால் இந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து மரியாதை கோவலப்படுத்த விரும்பாமல் விலக்கிவிட விரும்பாமல் அந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கடவுளுடைய அருளால் நாம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த அருளால் கடவுள் நம்மை மூழ்கடித்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அருளுக்கு நான் கொடுக்கின்ற விசுவாசத்தினுடைய செயல்பாடும் ஒரு ஈடுபாடும் தான் இந்த உலகை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பாருங்கள். திருமணம் கோயிலே ஆரம்பிக்கின்றது. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தில் நோயிலும் மேம்பளுக்கு பிரமாணிக்குமாக இருக்கிறாயா என்று தந்து தந்து கேட்கின்ற பொழுது அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். ஒரு சில பேர் ஆம் என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு சில பேருக்கு தஞ்சாவூர் பொம்மையை போல தலையாட்டி வைப்பார்கள். இன்னும் ஒரு சில பேருக்கு பக்கத்தில் இருக்கிற மதுமையாரை குழந்தையாரை சொல்லிக் கொடுக்கணும். ஆம் என்று சொல்லு, புரோட்டா இறைச்சி பிரியாணி எல்லாம் ரெடியா இருக்கு. திருமணம் முடிகிறது மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். சேர்ந்துதான் நடப்பார்கள், சேர்ந்துதான் போவார்கள், பயணம் செய்வார்கள். அதனால் 6 மாதங்கள் 1 வருடங்கள் தாண்டி வருகின்ற பொழுது மனைவியானவை கேட்பாள், அத்தான் எங்க ஊர்ல திருவிழா நடக்குது கன்னியாகுமரி, நான் போகட்டுமா? நீ முதல் வண்டியில போ, நான் 2வது வண்டியில வார. கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் அடைவதை பார்க்கிறோம். இந்த குடும்ப வாழ்க்கையில் விரிசல் அடைகின்ற பொழுது அதை நெருக்கின்ற புரிந்து கொள்ளுகின்ற தன்மையை நாம் இழந்து போகின்றோம். ஏனென்றால் சாராளும் ஆபிரகாமும் தங்களைத்தாங்களே புரிந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கப் போகிறது, கடவுளுடைய அருளால் அது நிறைவேறுகிறது. யோபுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மனைவியுடைய வார்த்தையை புரிந்து கொண்டிருந்தாலும் கடவுள் என்ன செய்ய சொல்லி விரும்புகிறாரோ அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி தர்சூசியோ பிறந்தவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மனைவியை தெளிவாக புரிந்து கொண்டு நிறைய வழிநடத்தி இருக்கின்றார். இந்த புரிதல் இல்லாமல் இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களிலே விரிசல் ஏற்பட்டு போகிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு குடும்பத்தை சந்திக்க நேர்ந்தது. அந்த குடும்பத்தில் இருக்கும்போது சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, என்ன செய்ய முடியும்? இதுதான் நியாயமாகவே இருக்கிறது. கை நிறைய நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் உண்மைத்தனமோ நியாயமானதோ என்னுடைய குடும்பத்தில் நடப்பதாக இல்லை என்று இந்த செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த உண்மைத்தனங்கள் எல்லாம் விலையேறி போனது. இன்டர்நெட்ல எழுதியிருக்கிறார்கள், செல்போன் வாங்கினால் 100 பொய்கள் ஃப்ரீ. யார் யாரிடம் பேசுவார்கள் என்பதே தெரியாது. ஒரு குடும்பத்திலே 4 நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 4 செல்போன் 8 சிம் கார்டு. அவர்கள் பேசுவதை பார்த்தால் ஏதோ ஜெயலலிதாவும் மன்மோகன் சிங்கை கீழே இறக்கிவிட்டு இவர்கள் மேலே ஏறி சோர்லே உட்கார்வது போல பேசுவார்கள். பக்கத்திலே போனால் மூச்சு முடிக்கின்ற சத்தம் கூட கேட்க. போன் வரை இந்த மொழி எடுத்தெடுத்து ஓடுகிறார்கள், தரசு ஓடுகிறார்கள், வெளியில் ஓடுகிறார்கள், கக்குசுக்குள் நுழைகிறார்கள். உண்மைத்தனம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பத்திலே அரங்கேறி வருகிறது. என்னுடைய உண்மைத்தனத்தை நான் விலை பேசுகின்றேன். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நியாயமான போக்கை நான் மறந்து போகிறேன். கணவனுக்கு போன் வந்தால் அது மனைவி பேசக்கூடிய அளவிலே சுதந்திரத்தன்மை இருக்கிறதா? மனைவிக்கு போன் வந்தால் கணவன் அதை எடுத்து பேசக்கூடிய அளவிலே சுதந்திரத்தன்மை இருக்கிறதா? அது இழக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே, உண்மைத்தனத்தை இழக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறேன்? குறிப்பாக என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் நான் எப்படி விசுவாசத்தை வளர்க்கிறேன்? சின்ன வயசுல எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், எங்க அம்மா காலையில் எந்திரிச்ச உடனே முகத்தெல்லாம் கழுவி தெரிஞ்சு முடிஞ்சா குளிப்பாட்டி ஆலயத்தை கூட்டி போவாங்க. 4 பிள்ளைகள்னாலும் 4 பிள்ளைகளை கையை பிடிச்சு கூட்டி போய் உட்கார வச்சு பிரேயர் பண்ணி நன்மை எல்லாம் எடுத்த பிறகுதான் வீட்டில் வந்து சாப்பிட தருவாங்க. இப்பொழுதெல்லாம் யாரையுமே கோயிலில் பார்க்க முடிவதில்லை. குடும்பத்தில் கிடைக்கும் என்னுடைய விசுவாசத்தை நான் எப்படி வளர்த்திருக்கிறேன்? குழந்தை சாப்பிடவில்லை என்றால் இயேசுநாதனுடைய படத்தை பார்த்து அல்லது மாதாவுடைய படத்தை பார்த்து மக்களை பாருங்க, இயேசப்பா இருக்கிறாங்க, மரியாதை இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்று கொடுப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் சொன்னா தட்டில் சாப்பாடு வச்சு வீடை சுற்றி நடக்கணும். செல்லன் சாப்பிடுங்க, தந்தன் சாப்பிடுங்க, எல்லாம் எல்லாம் ஓடிவான்னு சொல்லி பழைய காலத்தில் ஏமாத்துறாங்க. இப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு தெரியும் எல்லா தரையில் வராதுன்னு தெரியும். பெற்றோரை விட அந்த குழந்தைகளுக்கு அறிவிச்சு நான் குடும்பத்தில் பிறக்கின்ற பொழுது எனக்கு அடிப்படையிலே இந்த சின்ன வயசுல விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதிலே என்னுடைய அம்மா மறைக்கலி ஓப்பிலே நம்மை சேர்த்து விடுகிறார்கள். அங்கே என்னுடைய விசுவாசம் வளர்த்தெடுக்கப்படுகிறது. ஓரளவுக்கு 8வது வகுப்பு அல்லது 9வது வகுப்பு படிக்கின்ற பொழுது நான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன், ஏன் கோயிலுக்கு சென்றால் மட்டும்தான் விசுவாசம் இருக்கிறதா? நாங்கள் விளையாடுகிற இடங்களிலே விசுவாசம் இல்லையா? பள்ளிக்கூடத்தில் விசுவாசம் இல்லையா?
இந்த கடவுள் இங்கில்லையா என்றெல்லாம் அவன் பலவிதமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த கேள்விகளுக்கு அவனுக்கு சரியான பதில்களை பெற்றோர்கள் கொடுத்தாக வேண்டும். இதுதான் விசுவாசத்துடைய உந்துகோலாக இருக்கிறது. இந்த குழந்தைகளை, குடும்பத்தில் இருக்கின்ற சிறிய குழந்தைகளை நான் சரியாக புரிந்து கொள்கிறேனா? இப்பொழுது திருவிழா நடக்கிறது. நிறைய திருவிழா கடைகள் இந்த ஒரு சில நாட்களில் எங்கள் ஊரிலே வரும். குழந்தையை கூட்டிக் கொண்டு வருகிறது. அந்த குழந்தை பலூன் வாங்கிக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? மண்டல எடுத்து சும்மா வர கையில காசை கொண்டு வரல. இதனால்தான் உங்க திருவிழா கடைக்கே கொண்டு வர மாட்டேன்னு சொல்றேன். சின்ன வயசுல அவன் பலூன் தான் வாங்கி கேட்க முடியும். 10 வயது 12 வயது வருகின்ற பொழுது சைக்கிள் வாங்கியிருப்பான், கிரிக்கெட் வாங்கி பேட் வாங்கி கேட்கிறான். உருடைய குழந்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 18 வயசு வருகின்ற பொழுது அவன் பைக் வாங்கி கேட்கிறான். அதை குடுங்க. என்னுடைய குழந்தை என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லையா? பஸ்ல பயணம் செல்கிறோம். என்னுடைய குழந்தையை நான் மடியில் வைத்திருக்கிறேன். பஸ் ஓடும், ஆனால் தென்னை மரங்கள் எல்லாம் ஓடா. அந்த குழந்தை கேட்கும், அம்மா ஏமா இந்த தென்னை மரம் எல்லாம் ஓடுது? அம்மா அவருக்கு தெரியாது. அப்பொழுது மண்டையில் அடிப்பார்கள், சும்மாவா. இந்த விதிகள் உனக்கு தெரிய வேண்டும். கடற்கரைக்கு கூட்டிக் கொண்டு போகிறோம். இப்பொழுது அறிவுள்ள குழந்தைகள் இருக்கிறார்கள், கேட்பார்கள், அம்மா கடல் தண்ணி மட்டும் ஏன் நீலக்கலராக இருக்கிறது? அதற்குரிய செமஸ்டர் அந்த வேதியில் நமக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதும் அந்த சிறுவருக்கு அடி கிடைக்கும். இந்த குழந்தைகளுடைய உணர்வுகளை விசுவாசபூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேனா? நான் சரி செய்கிறேனா? சரியாக சொல்ல போனால், வீட்டில் நுழைகின்ற பொழுது எந்த வீட்டிலே அந்த குழந்தையுடைய உயரத்திற்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ, ஸ்கெட்ச் வச்சு அந்த குழந்தைகள்லாம் எழுதும். ABCD எழுதும், 1 2 3 எழுதும், 1 2 3 எழுதும், படம் வரைஞ்சு போயிடும். அந்த வீட்டில் தான் அந்த குழந்தைகள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அது அவருடைய கோட்டை. சிலர்களை கால் வைத்தால் அடிப்பார்கள், ஐயோ இப்பொழுதான் பயன்படுத்திருக்கிறோம், ஏன் கால் வைக்கிற? அவருடைய வீட்டில், அவருடைய அரண்மனையில், அவருடைய கோட்டையில் அவர் சுதந்திரமாக இருக்கக்கூடாதா? இந்த குழந்தைகளை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? இந்த குழந்தைகளை நான் சரியாக புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் அவர் விசுவாசத்திலே ஊண்டப்படுகிறார். கோடி அற்புதத்திலே அம்மோனியாருடைய குடும்பத்தை பாருங்கள். பிரபுத்தரமான ஒரு குடும்ப பணக்கார வர்க்கம். அவர் சிறு வயதிலே ஒரு துறவியாக மாற வேண்டும் என்று குடும்பத்தில் வந்து சொல்லுகின்ற பொழுது அந்த குடும்பம் சரியாக அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. முதல்ல கடைசியில் இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கப் போகிறது என்பதை தாயார் புரிந்து கொள்கிறார். மொரோக்கா தேசத்தை நடந்த அந்த கொடுமையிலே ஏகப்பட்ட குருக்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த குருக்களுடைய சடங்குகளெல்லாம் எடுத்து வருகின்ற பொழுது இவர்கள் யாருக்காக குருவியை செஞ்சிருக்கிறார்கள்? இயேசுக்காக என்று கேள்விப்படுகின்ற பொழுது இந்த வாழ்க்கை நான் வாழப்போகிறேன் என்பவர் பிறகு அந்தோனியார்களுடைய குடும்பத்தை சொல்கின்ற பொழுது பெற்றோர்கள் அதை முழுமையாக கடைசியை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குழந்தையுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டார்கள். அந்த உண்மைத்தனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த புரியவர்களை அப்படி அந்த புரிந்து கொண்டதாக மட்டும்தான் இன்று நமக்கு ஒரு கோடி அற்புதம். இந்த புண்ணிய பூமியில வருகின்ற பொழுது என்னுடைய குடும்பத்தை நான் சரியாக புரிந்து கொள்கிறேனா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை நான் வளர்த்தெடுக்கப் போகிறேனா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தரங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? திருக்குடும்பத்தை பாருங்கள். இறைமகன் வாசிக்கப்பட்ட நேரத்திலே அந்த குழந்தையை சிறுவன் அறிவாக்கிய கையிலே கொடுக்கிற பொழுது அவர் சொல்கிறார், இந்த குழந்தை இஸ்ரேல் தேசத்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கப் போகிறது என்று சொல்லி. ஏனென்றால் இந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது பெயரிடப்பட்டிருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே குழந்தைகள் பெறுகின்ற பொழுது அந்த குழந்தைகளை பார்க்க பரவல. இந்த குழந்தை பிறந்ததுன்னா எங்க குடும்பத்தில் வருமானமே கிடையாது, நோய் நொடியார். ஏன்டா எங்க குடும்பத்தில் வந்து பிறந்தது என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதற்கு சமமாகத்தான் இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கப் போகிறது என்று சொன்னது போது மரியாள் கலங்கிவிடவில்லை. அந்த மகரை சரியாக புரிந்திருக்கிறார். இந்த குழந்தையுடைய பிறப்பு எப்படி இருக்கிறது, வளர்ப்பு எப்படி இருக்கிறது, இறப்பு எப்படி இருக்கும், உயிர்ப்பு எப்படி இருக்கும், அதற்கு பிறகு இந்த குழந்தையுடைய உலகத்திலே இருக்கக்கூடிய சிறப்பு எப்படி இருக்கும் என்பதை மரியாள் தெளிவாக புரிந்து வைத்திருந்தாள். ஆகையால் தான் இந்த உலகிலே இறைவன் இயேசுவால் மாற்றங்களை உருவாக்க முடிந்தது. இரண்டு நேசு பிறக்கும் பொழுது அந்த நிலப்பரப்பு, யூத நிலப்பரப்பு முழுவதும் இரண்டாக பிளந்து கிடந்தது. ஒரு பக்கத்தில் பணக்காரர்கள், இன்னொரு பக்கத்தில் ஏழைகள். ஏழைய மக்களோடு கைகோர்த்துக் கொள்கிறார். ஏற்கனவே அவன் தரையில் விழுந்து கிடக்கான், இனிமேல் அவனால் ஏ முடியாதாக நீவா என்று அவனை கைநோக்கி விடுகின்ற பொழுது பணக்கார வர்க்கங்கள் இயேசுக்கு சிலுவையை பரிசாக கொடுத்தது. அந்த பெரியவர்களே, என்னுடைய குடும்ப வாழ்க்கை மிக மிக முக்கியமாக இருக்கிற பொழுது இந்த குடும்பத்திலே நான் கொடுக்கும் அந்த விசுவாசம், இந்த குடும்பத்திலே என்னுடைய குழந்தைகளை நான் புரிந்து கொள்கின்ற விதம், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்திறங்களை நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த வாழ்க்கையாக மாறிப்போகிறது. என்னுடைய குடும்பம் முழுவதும் விசுவாசத்துடைய விளையமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற நல்ல குடும்பமாக மாறிப்போனது. நாம் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் சொல்கிறோம், ஆண்டவரே என்னை ஒரு வெளிவர்களாக ஏற்றுக்கொள்ளும் என்று. இது எரியும் விரைந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பது போல என்னுடைய வாழ்க்கை மாறக்கூடாதா? சற்று வித்தியாசமாக யோசிப்போம், சற்று மாற்றி யோசிப்போம்.
இந்த மெழுகுவர்த்தி ஏற்றிவிட்டு ஒரு தீட்சியாக நான் மாறக்கூடாதா? அப்படி மாறினால் இன்னும் ஒரு இயேசுவாக, இன்னும் ஒரு குட்டி அந்தோனியாராக இந்த பூமியிலே நான் வளம் வர முடியும். அதற்கான வரங்களுக்காக இந்த பலிகளையாக நாம் ஜெபிப்போம். அன்னையரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விசுவாசத்தையும் அதிகப்படுத்தி அவர்கள் மக்களை விசுவாசத்திலும் முன்மாதிரி வாழ்விலும் வழிநடத்த தீவியான அருளை தர இறைவா உம்மை மஞ்சாடுகிறோம். உணவாக உள்ள முறையும் இறைவா முதிர்த்துருவிருந்தை அறிந்த வழக்கம் எங்களின் உண்மையில் உள்ள விசுவாசத்தை அதிகரிக்கிறேன்.
பகுதியோடும் பண்பட்டப்பட்ட நிலமாகவும் உண்மை தயாராக இருக்கும் நீங்கள் உண்மை இணைத்தரல முன்னாடு இணைந்த நிலையில் வாழ்வை இந்நாளும் கொண்டாடும் வரம்பெற இறைவாமை நன்றி தன்னே பகிர்ந்தளித்த பரமனே இறைவா பகிர்தலின் அர்த்தத்தை தன் வாழ்வால் எடுத்துரைத்த நீர் எங்கள் குடும்பங்களும் பகிர்தலை வாழ்வுக்காகவும் விசுவாச வாழ்வில் பிறரை வாழ செய்ய தன்னையே பகிர்ந்தளிக்கவும் தன்னிடம் உள்ளத்தை பகிர்ந்தளிக்கவும் பகிர்தலின் குடும்பமாக எங்கள் பங்கு குடும்பமும் எங்கள் ஒவ்வொரு குடும்பமும் அமைய வரம் தர இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆட்சிய வாழ்வு வாழ உங்களை அழைக்கும் இறைவா எங்கள் சொல்லாலும் செய்தாலும் உண்மை நாங்கள் ஒவ்வொருவரும் பிரதிபலிக்க செய்ய வரம் தாரும் நாங்கள் உண்மையில் விசுவாசம் கொள்ளவும் பிறருக்கு உண்மையில் உள்ள விசுவாசத்தை அதிகரிக்க செய்யவும் இவ்வுலகில் நாங்கள் விசுவாச போதர்களாகவும் இதையாச்சு சமூகத்தை கட்டி எழுப்பவர்களாகவும் வாழும் வரம் தர இதுவாகவும் கண்டறிவோம் வாழ்வை வளப்படுத்தும் இறைவா உண்மையில் விசுவாசம் கொள்பவர் வாழ்வு பெறுவர் எனும் விசுவாசத்தோடு உண்மை நம்பி வருந்தும் உழைப்புக்கு அனைவரையும் வாழ்வின் வளத்தை பகிர்ந்துள்ள எல்லோருக்கும் எல்லாம் பெற இன்புற்று வாழ உம் அருள்கரங்களால் எங்களை தொட்டு வழி நடத்தும் உண்மையிலும் பிறரிலும் முழுமையாக விசுவாசம் கொண்டு உம் விசுவாசத்தை உண்மை குணப்படுத்தும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப உடல் உள்ள நலனை பெரு இறைவா உண்மை மஞ்சாடுகிறோம் சிறு நேரம் மௌனமாக நம்முடைய தீபிட செயலுக்காக மன்றாடுவோம் குடும்பங்களிலே நீங்கள் கடந்திருந்த வாழ்க்கை பாதையிலே வாழ்ந்து வாழ்க்கையோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்ல விசுவாச வாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்ட பல்வேறு மாற்றங்களால் ஒரே இந்த விசுவாச வாழ்வு சரியாக இல்லாமல் நிலையில் இருந்திருந்தால் அத்தகைய மாற்றங்களை நாம் விட்டுவிட்டு மீண்டும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் தந்து சென்ற இந்த விசுவாச வாழ்க்கையின் முன்மாதிரியை பெற்றுக் கொள்வதற்காக முன்வரக்கூடிய நல்ல மனநிலைக்காக நன்றாடுவோம் வருகிற நாட்களில் நமக்கும் நம்முடைய இளைய சமூகத்தினருக்கும் பிறருக்கும் முன்மாதிரியான ஒரு நல்ல வாழ்வு வாழ தேவை அருளவர்களுக்காக நன்றாடுவோம் இல்லாமல் அந்த தங்களுடைய பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு உரிமையோடு நாங்கள் நம்முடைய எடுத்துரைத்த எல்லா விண்ணப்பங்களையும் பிள்ளைக்குரிய பரிவோடு பாசத்தோடு என் திருமகனாக ஏற்று கேட்டு வழியாக எங்களை தொண்டர்ல உங்களை பார்த்து மன்றாடுகின்றோம் பாடல் எண் 50 பக்கம் 29
Thank you.
சோதர சோதரிகளை நாம் மனதை ஒப்புதற்கும் இத்தேவித திருப்பலி எல்லாம் ஆகியோருக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம திருப்பையின் புரட்சிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் நமது கைந்த திருப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக ஆண்டவரிடம்